ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து க்வெஸ்சன் நம்பர் 9. இது ஆக்சுவலாக Part-229-1 அப்படியே கண்டினியூ பண்ணலான்ட்டு இருந்தேன், பட் அது வீடியோ டைம் அதிகமானதுனால அப்படியே கட் பண்ணிட்டேன். ஸோ இதை 229-1 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ நவ் வி சி த க்வெஸ்சன் நம்பர் 9. வி ஆர் கிவன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் அக்கமடேஷன். அக்கமடேஷனுக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சர்? 178, தென் அதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து 63.15. தென் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபுட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். ஃபுட்டுக்காகவும் என்டர்டெயின்மெண்ட்காகவும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது 47.8. இது வந்து ஆவரேஜாக தான், ஹியர் இட் இஸ் கிவன் ஒன்லி த ஆவரேஜ் வேல்யூ, அண்ட் அதோடய ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து 22.98. தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் 0.43. இது எல்லாமே க்வெஸ்சனில் கொடுத்துருக்கு. வி வாண்ட் டு ஃபைண்ட் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் அண்ட் எஸ்டிமேட் த எக்ஸ்பெண்டிச்சர் on food and entertainment if the expenditure on accommodation is 200. இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம். இங்கே என்ன எடுத்துட்டுனா, அக்கமடேஷன் என்னது? எக்ஸ். யூஸ்வலாக ஃபஸ்ட்டு கொடுக்குறத எக்ஸ்னும் செகண்ட் இருக்கிறத ஒய்யின்னு வச்சுக்குவோம். அப்போ எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்கு, எக்ஸ் வந்து 200. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ரெப்ரசன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் அக்கமடேஷன் அண்ட் ஒய் ரெப்ரசன்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபுட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்கு நமக்கு, எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 178 அண்ட் ஒய் பார் ஈக்குவல் டு 47.8. தென் சிக்மா எக்ஸ். சிக்மா எக்ஸுங்கிறது என்ன? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 63.15. தென் சிக்மா ஒய், தட் இஸ் நத்திங் பட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய், தட் இஸ் ஈக்குவல் டு 22.08. இது எல்லாமே வந்து நமக்கு க்வெஸ்சனில் வந்து கொடுத்துருக்குது. அது இல்லாமல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம எழுதிக்கணும். இது எவ்வளோ கொடுத்துருக்கு? 0.43. ஸோ இந்த கொடுத்த வேல்யூ எல்லாமே எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே நம்ம இங்கே வந்து நமக்கு ஒய் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம பி ஒய் எக்ஸ் வந்து க்வெஸ்சன் மார்க் அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் வி வாண்ட் டு ஃபைண்ட் ஒய் ஆன் எக்ஸ், யூ ஆர் கிவன் த வேல்யூ எக்ஸ் அண்ட் யூ ஆர் வி வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய். இதுதான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுக்குறப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். எந்தெந்த வேல்யூ க்வெஸ்சனில் கொடுத்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்முலா வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த வேல்யூ நம்ம எழுதிட்டோம். நான் பை 22.08. ஸோ 63.15. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஹியர் யூ ஆர் ரைட்டிங் 0.8814. தென் 63.15. சாரி 63.15. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.1565. இதில் நான் கேல்குலேஷன் சொல்கிறதுக்கு ரொம்ப ஒன்றும் இல்லை, எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது இப்படி மாதிரி எழுதுறதுக்கு. பட் நோ வே அட் ஆல், இந்த எல்லாம் பக்கத்தில் மல்டிப்ளை பண்ணி எழுதுனோம்னா வீடியோ டைம் எங்கேயோ போயிடும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெக்ரெஷன். இப்போ ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். முதல்ல வந்து கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வி ஹவ் ஃபவுண்ட் கோஎஃபிஷியன்ட், நவ் வி ஆர் ஃபைண்டிங் ஈக்குவேஷன். ஸோ ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ், இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நம்ம எழுதணும். என்ன ஏன்னா ஒய் கேட்டிருக்கிறதுனால ஒய்யை ஃபஸ்ட்டு எழுதணும். இதோட ஃபார்முலா என்ன? ஒய் மைனஸ் ஒய் பார் ஈக்குவல் டு, இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும்? இந்த இடத்துல ஒய் பி ஒய் எக்ஸு தென் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ ஒய் மைனஸ் ஒய் பார் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ 47.8 தட் இஸ் ஈக்குவல் டு, இது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 0.1565. தென் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வந்து 178. எல்லாமே நம்ம க்வெஸ்சனில் இருக்கிறதே தான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ 0.1565x தென் மைனஸ் 27.86. ஸோ இப்போ இதை அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 0.1565x மைனஸ் 27.86. இந்த மைனஸ் இந்த பக்கம் வரப்போ ப்ளஸ் ஆயிரும்.
So 47.8. So this is nothing but 0.1565x. Then plus here you are writing this 19.94. So this is the way of finding this value. Inna namakku question vandu mudiyala inna kandupidikala nama adathla x value koduthirukku nama y value kandupidikanum illaya. So and idhila nama apdiye substitute pannidru. So when x equal to 200 eduthu idha apdiye eduthikala. So y equal to 0.1565 x ku nama enna substitute pannanum 200 then plus 19.94. So this is equal to 51.24. So this is the answer for this. So next video we see in the next class. Thank you.